Hi students, in the video la alcohols, phenols and ethers lesson udaya book back questions and answers mattum paaka porom. First question, identify the product formed when 1-methoxypropane is heated with excess of HI. Name the mechanism involved in the reaction. In the question ku answer paakradhukku namakku inda formula therinjirukkanum. Prop appadina 1, 2 and 3 carbon atoms போட்டு number கொடுத்துருங்க 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு first positionல என்ன ஓட்டிட்டுருக்காம் 1 methoxy அனால முதல் positionல meth அப்படினா CH3 oxy அப்படினா O அது எழுதிருங்க hydrogen substitute பண்ணா நமக்கு formula கடச்சிடும் H3 okay plus என்ன add பண்ண சொல்றாங்கனா HI add பண்ண சொல்றாங்க excess னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அதனால 2 டைம்ஸ் அப்படினு போட்டுக்கோங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது இந்த HI க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு க்ளீவேஜ் ப்ராப்பர்ட்டி உடைக்கும் தன்மை பாருங்க H இங்கேயும் I இங்கேயும் சொல்லி இந்த பாண்டை உடைச்சிரும் இன்னொரு HI இருக்கு இல்லையா அது இன்னொரு பாண்டையும் உடைச்சிரும் H இந்த இடத்துலயும் I இந்த இடத்துலயும் போய் பாண்டை உடைச்சிரும் இப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் லெஃப்ட் சைடுல இருக்கிற CH3I இங்க எழுதிடுவோம் நடுவுல இருக்கு பாத்தீங்களா H2O அதை இங்க எழுதிடுவோம் கடைசியில ரைட் சைடுல இருக்கிற CH3 இங்க இருந்தா ஆரம்பிக்கணும் ஸ்டூடெண்ட் CH3 இங்க இருந்தா ஆரம்பிக்கணும் CH3 அடுத்து CH2 அடுத்து CH2I அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிரும் இது பேரு ப்ரொபைல் அயோடைட் இந்த கம்பவுண்ட்ல ஒரு கார்பன் இருக்கறனால மெத்தைல் அயோடைடு இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசமும் கேட்டிருக்காங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் SN2 மெக்கானிசம் சோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அடுத்த க்வெஸ்சன் டிரா த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வென் 1-ethoxypropane இஸ் ஹீட்டட் வித் 1 equivalent ஆஃப் HI இதுக்கும் நமக்கு ஃபார்முலா எழுத தெரியணும் ப்ரோப் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 1, 2 and 3 கார்பன் ஆட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால ஃபர்ஸ்ட் கார்பன்லயே டபுள் பாண்ட் போட்டோம் அதே ஃபர்ஸ்ட் கார்பன்ல 1-ethoxy அப்படிங்கிறாங்க அதனால என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈத்னா இத்தைல் குரூப் C2H5 போட்டு ஆக்சினா ஓ போட்டுறோம் ஹைட்ரஜனை சப்ஸ்டிட் பண்ணுவோமா இங்க ஒரு ஹெச் இங்க ஒரு ஹெச் இந்த இடத்துல H3 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு பிளஸ் கூட என்ன சேர்க்க போறோம் HI 1 equivalent சொல்றாங்க அதனால ஒரே ஒரு HI போட்டோம் HIக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு கிளீவேஜ் ப்ராப்பர்ட்டி பாண்டை உடைக்கிற தன்மை இந்த பாண்டை உடைக்கும் ஏன் சார் இந்த பாண்டை உடைக்கும் அப்படின்னா குட்டி ஆல்கைல் குரூப்ல இருக்கிற பாண்ட் தான் சீக்கிரம் உடையும் அண்ட் அயோடினுக்கு அந்த குட்டி ஆல்கைல் குரூப் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அயோடின் இங்க போட்டு HI இங்க போட்டுருங்க சோ என்ன ஆன்சர் லெஃப்ட் சைடில் இருக்கிற C2H5I அப்படியே எழுதிடுவோம் ப்ளஸ் ரைட் சைடில் இருக்கிற CH3 ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் எக்ஸ்ட்ரீம் ரைட் சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் CH3 அப்புறம் CH டபுள் பாண்ட் CH அப்புறமா OH ஸோ அந்த பொசிஷன்லேயே நம்ம எழுதணும் CH டபுள் பாண்ட் CH OH எழுதியாச்சு இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அடுத்த க்வெஸ்சன் போகுமா Suggest a suitable reagent to prepare secondary alcohol with identical group using Grignard reagent. Grignard reagent na enna? RMGX nu solvanga. Namma kutti and the first Grignard reagent CH3MgBr and the formula ezhudhikalam. Plus suitable reagent abdingranga secondary alcohol prepare pannona suitable reagent acetaldehyde adha CH3 C டபுள் பாண்டோ H அப்படின்னு எழுதிப்போம் இந்த ஆக்சிஜனுக்கு ஸ்லைட்டா நெகட்டிவ் சார்ஜும் இந்த கார்பனுக்கு ஸ்லைட்டா பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும் அதே மாதிரி இங்க மெக்னீசியம்க்கு பாசிட்டிவ் சார்ஜும் இந்த ஆல்கைல் குரூப்க்கு ஸ்லைட்டா நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவோட போய் சேர்ந்துரும் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவோட போய் சேர்ந்துரும் ஸோ என்ன ப்ராடக்ட் வரும்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த CH3 அப்படியே எழுதிடுவோம் சி அப்புறம் ஹெச் அப்படியே எழுதிட்டோம் இந்த எம்ஜி போயிட்டு இந்த ஆக்சிஜன் ஆட்டமோட அட்டாச் ஆகுது இல்லையா ஆக்சிஜனோட ஆட் ஆகும் போது டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறி போடும் அதனால ஓ
MgBr. In the CH3 on the inga attach aayidudhu carbon oda attach aayidum appo CH3 inga ezhudhirrom. Again hydrolysis nu solvanga H2O bar H plus idum bond break pannum. So inda edathla bond odayum appo inga oru H inga oru OH. Inda MgBrOH appadiye thooki veliye potruvoma. So Mg கூட என்ன இருக்கு ஒரு OH இருக்கு கூட ஒரு BR இருக்கு அது தூக்கி வெளியே போட்டாச்சு. மீதமுள்ள CH3 அப்படியே எழுதிட்டேன். இந்த கார்பனோட மேலே OH இருக்கு அதனால கார்பனோட மேலே OH போட்டேன். இந்த கார்பன் கூடயே ஒரு H இருக்குல்ல அதை பக்கத்திலேயே போட்டுக்கலாம். இந்த CH3-ஐ கீழேயும் எழுதலாம் நம்ம மேலேயும் பக்கத்திலேயே CH3-ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், வாட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட் ஆப்டைன்ட் வென் 2 moles of ethyl magnesium bromide is treated with methyl benzoate followed by acid hydrolysis. இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்? மெத்தைல் பென்சோயேட், பென்ஸ் ஓஏடிஇ அப்படின்னு இருக்குல்ல அப்படின்னா எஸ்டர். எஸ்டருடைய ஃபார்முலா என்ன? சி டபுள் பாண்டோ அப்புறம் ஒரு ஓ, இதுதான் எஸ்டர்மா. இதோட என்னென்ன இருக்கும் அப்படின்னா பென்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன? C6H5 குரூப்பை பென்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மெத்தைல் குரூப் இருக்கும், அதனால இன்னொரு பக்கம் CH3-ன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் 2 moles ஆஃப் எத்தைல் மெக்னீஷியம் ப்ரொமைடு. இத்தைல்னா C2H5, மெக்னீஷியம் ப்ரொமைடு அப்படின்னா MgBr. இது ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட். Mg slight positive, C2H5 வந்துட்டு slight negative. அது மாதிரி இந்த மெத்தைல் பென்சோயேட்டில் ஆக்சிஜன் ஆட்டம் ஸ்லைட் நெகட்டிவ், கார்பன் ஸ்லைட் பாசிட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ் கிட்ட போய் ஒட்டிக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் கிட்ட போய் ஒட்டிக்கும். என்ன ப்ராடக்ட் எழுத போகிறோம்? C6H5 அப்படியே போட்டுக்கலாம். ஒரு பாண்ட் கார்பன் ஆட்டமோட ஒரு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அங்கே போய் எம்ஜி ஒட்டிக்கு போகுது. டூரிங் அடிஷன் டபுள் பாண்ட் போடக்கூடாது, சிங்கிள் பாண்டாக மாறி போயிடும். அப்போ தான் வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ OMgBr போய் மேலே ஒட்டிக்குச்சு. பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் அப்படியே எழுதிக்கிறோம், அது பக்கத்தில் இருக்கிற CH3-யும் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த C2H5 நெகட்டிவ் இல்லையா, அது போய் பாசிட்டிவோட சேர்ந்துருச்சு. ஸோ இங்கே C2H5 பாருங்கள், கார்பனுடைய வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம எழுதிக்கணும். அடுத்து ஃபாலோடு பை ஆசிட் ஹைட்ராலிசிஸ்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிசிஸ் வாட்டர் போட்டு உடைக்கணும், ஆசிட் அப்படிங்கிறதுனால ஹெச் ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இந்த பாண்ட் தன்னால் உடஞ்சி போடுமா? ஸோ இந்த குரூப்பை தூக்கி அப்படியே வெளியே போட போகிறோம். எம்ஜி பிஆர் OCH3 அப்படியே எழுதியாச்சு வெளியே. இதனோட என்ன வரப்போகுது? பக்கத்தில் இருக்கிற குரூப் பாருங்கள், C6H5, சி டபுள் பாண்ட் ஓ, C2H5. டூரிங் எலிமினேஷன் டபுள் பாண்ட் அப்பியர்ஸ். நம்ம எலிமினேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிடும், இங்கே இருக்கிற பாண்டு போய் இங்கே அட்டாச் ஆகிடும், அதனால சி டபுள் பாண்டோ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த காம்பவுண்ட் கிடச்சிடுது, இது முதல் ரியாக்ஷன். இன்னொரு ரியாக்ஷன் எழுதணும், கிடச்ச இந்த ப்ராடக்டை திரும்ப ஒரு முறை எழுதிக்கோங்க. C6H5 சி டபுள் பாண்டோ C2H5 எழுதிக்கோங்க. க்வெஸ்சன் படிங்க திரும்ப. 2 moles of ethyl magnesium. So again, இன்னொரு மோல் ஆஃப் எத்தைல் மெக்னீஷியம் ப்ரொமைட் C2H5 MgBr-னு இன்னும் ஒரு முறை எழுதிக்கலாம். அகெயின் அதே ரூல், மெக்னீஷியம் ஸ்லைட் பாசிட்டிவ் அண்ட் இத்தைல் குரூப் ஸ்லைட் நெகட்டிவ். இங்கே ஆக்சிஜன் ஆட்டம் ஸ்லைட் நெகட்டிவ், கார்பன் ஆட்டம் ஸ்லைட் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவோடையும் பாசிட்டிவ் நெகட்டிவோடையும் போய் அட்டாச் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட்? C6H5, C2H5 போட்டுக்கோங்க. டபுள் பாண்ட் வரையலாமா? வரையக்கூடாது, ஏன்னா டூரிங் அடிஷன் டபுள் பாண்ட் டிஸப்பியர்ஸ், வெறும் சிங்கிள் பாண்ட் போட்டு ஓ MgBr மட்டும் எழுதிக்கிறோம். கீழே என்ன ஆயிடுச்சு? C2H5 போய் இங்கே அட்டாச் ஆயிடுச்சு, அதனால C2H5 இங்கே எழுதியாச்சு. ஆசிட் ஹைட்ராலிசிஸ் இந்த முறையும் செய்கிறோம். H2O பார் ஹெச் ப்ளஸ், ஹைட்ராலிசிஸ்னா வாட்டர் ஆசிட் முன்னிலையில் உடைக்கிறோம். எப்படி பிரேக் ஆகுது? இந்த இடத்துல பிரேக் ஆகுது, இந்த இடத்துல ஹெச், இங்க OH. இதை தூக்கி வெளியே எழுதிடுவோமா? பிளஸ் போட்டுக்கோங்க. எம்ஜி OH அண்ட் BR தூக்கி வெளியே எழுதியாச்சு. மீதம் என்ன இருக்கு? C6H5,
bond C பக்கத்துல இருக்கிற சி டு ஹெச் ஃபைவ் எல்லாமே எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற சி டு ஹெச் ஃபைவும் அப்படியே எழுதிக்கோங்க. மேலே மட்டும் என்ன ஆக போகுது, இங்கே பாண்டு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ஒரு ஹெச் கிடச்சிரு போகுது. இதான் மாணவர்களே ஃபோர்த் குவெஷ்சனுக்கான ஆன்சர். Question number 5. Predict the major product when 2-methyl-butene is converted into an alcohol in each of the following methods. Number 1. Acid catalyst hydration. Number 2. Hydroboration. Number 3. Hydroxylation using Bayer's reagent. இதுக்கான ஆன்சர் எழுதுறதுக்காக இந்த மூணு ஹெட்டிங்ஸையும் முதல்ல தனித்தனியாக எழுதிப்போம். இந்த காம்பவுண்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போமா. பியூட் அப்படின்னா என்ன? 1, 2, 3, 4 கார்பன் ஆட்டம்ஸ். செகண்ட் பொசிஷனில் மித்தைல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ CH3 அப்படின்னு செகண்ட் பொசிஷன் எழுதிப்போம். செகண்ட் பொசிஷன்லேயே ஈனும் இருக்கான், டபுள் பாண்டும் செகண்ட் பொசிஷனில் எழுதிக்கலாம். ஹைட்ரஜனை சப்ஸ்டிட் பண்ணுவோம், CH3, இந்த இடத்துல ஹெச்சு, இங்கே CH3. இதுதான் 2-methyl-but-2-ene அப்படிங்கிற ஃபார்முலா. இதையே அடுத்த ரெண்டு ஹெட்டிங்ஸுக்கும் நம்ம எழுதிடுவோம். ஸோ இது மாதிரி எழுதியாச்சு. ப்ளஸ் எல்லாமே ஹைட்ரேஷன் தான், வாட்டர் தான் சேர்க்க போகிறோம். ஸோ HOH அல்லது H2O, HOH-னே போட்டுப்போம். வாட்டர் H2O-வும் எழுதலாம், HOH-ம் எழுதலாம். ஸோ HOH அல்லது வாட்டர் போட்டுப்போம். ஆனால் ரியேஜன்ட் மட்டும் வேறு வேறு யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன ரியேஜன்ட் யூஸ் பண்ண போகிறோம்? இங்கே ஆசிட் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறதுனால டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை எழுதிப்போம். இந்த இடத்துல ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறதுனால டைபோரேன் B2H6 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பேஸ், அப்புறமா ஹைட்ரஜன் பெராக்சைட் இந்த ரியேஜெண்ட்டை ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனுக்காக எழுதிப்போம். ஹைட்ராக்சிலேஷன் பேயர்ஸ் ரியேஜெண்ட் அப்படின்னா என்ன? கோல்டு கண்டிஷனில் டைல்யூட் ஆல்கலின் KMnO4, பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய KMnO4 எழுதிப்போம். இப்போ என்ன ஆன்சர் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, CH3 CH CH CH3 CH3. என்ன டபுள் பாண்ட் போடாமல் அப்படியே எல்லாமே எழுதுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ டபுள் பாண்ட் மட்டும் போடாதீங்க, அப்படியே எல்லாத்தையும் எழுதிட்டே வாங்க. ஏன்னா ஆட் பண்ண போகிறேன், அப்படி ஆட் பண்ணும்போது டபுள் பாண்ட் டிஸப்பியர் ஆகிடும். அதனால் டபுள் பாண்டை நான் எழுதாமல் எல்லாத்தையும் அப்படியே டபுள் பாண்ட் தவிர அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஸோ முதல்ல என்ன நடக்கும்னா, ஒரு ஹெச்சும் ஓஹெச்சும் ஆட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஹைட்ரஜன் போயிட்டு தேர்ட் பொசிஷனில் நிறைய ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல சேர்ந்துக்கும். அப்போ ஓஹெச் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல சேர்ந்துடும். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இங்கே ஒரு ஓஹெச், இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஏற்கனவே ஒன்று இருக்கா, அதோட கூட ஒரு இன்னொரு ஹைட்ரஜன் சேர்த்துறேன். செகண்ட் ஹைட்ரோபோரேஷனில் என்ன நடக்க போகுதுன்னா, ஹைட்ரஜன் போயிட்டு கம்மி ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன் ஆட்டமோடு சேர்ந்துடும், அண்ட் ஓஹெச் போயிட்டு இங்கே சேர்ந்துடும். ஸோ அப்போ பொசிஷன் மட்டும் மாற்றி போட போகிறேன். இங்கே ஹைட்ரஜனே இல்லையா, இங்கே ஒரு ஹெச் போட்டேன், இந்த இடத்துல ஓஹெச், பொசிஷன் ஆஃப் ஓஹெச் மட்டும் மாறியிருக்கு. அடுத்த கேஸில் ரெண்டு பக்கமே ஓஹெச், ஸோ இங்கேயும் ஓஹெச் இங்கேயும் ஓஹெச், அதுதான் டை ஹைட்ராக்சிலேஷன். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் ஃபார் த 5th question.